Hi everyone, welcome to SOUNDAR'S IAS Academy. May 2023 la nadandha UPSC question paper la irundhu paper 2 la irundhu oru question kana solution nam ipo paaka porom. Question enna pathinga, in how many ways can a batsman score exactly 25 runs by scoring single runs, fours and sixes only, irrespective of the sequence of the scoring shots? அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ வயசில் அப்படி வந்து 25 ரன்ஸ் அடிக்க முடியும்? அவங்களுடைய டோட்டல் ஸ்கோர் வந்து 25 இருக்கணும். இந்த 25ங்கிறது வந்து சிக்ஸஸ் ஃபோர்ஸ் அண்ட் சிங்கிள்ஸ் இந்த காம்பினேஷன் தான் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சிக்ஸஸ் ஃபோர்ஸ் அண்ட் சிங்கிள்ஸ் காம்பினேஷனில் தான் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பாசிபிள் அப்படின்னா, ஸோ இது மேனுவலாக தான் நம்ம பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ என்னென்னா, சிக்ஸஸ் அப்படின்னா 25 ரன்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ சிக்ஸ் அடிக்கலாம்? 4 6 அடிக்கலாம், 24 ரன் வந்துடும். இன்னும் 4 நமக்கு தேவையில்லை, ஒரே ஒரு சிங்கிள் எடுத்தால் போதும், 25 ரன்ஸ் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக 3 6 நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லெஸ் பண்ணிட்டு வரலாம். 3 6 18 ரன்ஸ் வந்துடும். 3 6 18 ரன்ஸு, ஒரு 4 எவ்வளோ வந்துடும்? 18 + 4 22 +3 25 ரன்ஸ் வந்துடும். சரி, 3 6 வச்சுட்டு 4 அடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் 18 + 7 வந்து 25 வந்துடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3 6 பாசிபிலிட்டி முடிஞ்சிச்சு. 2 6 அப்படின்னா 2 6 12 ரன்ஸ் வந்துடும். 12 ரன்ஸ், 4 வந்து 3 4 அடிக்கலாம், அதில் ஒரு 12 ரன்ஸ் வந்துடும். 2 6 ஒரு 12 ரன்ஸ் வந்துடும். 3 4 4 4 அடித்தா 25 தாண்டிடும். 2 6 3 4 அடிக்கும்போது 12 + 12 24 ரன்ஸ் வந்துடும், ஒரு ஒரு 25 ரன் வந்துடும். அதே மாதிரி 2 6 அடிச்சுட்டு இப்போ 2 4 அடித்தாங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஃபோர் இதில் நமக்கு தேவைப்படும், 5 ரன் சிங்கிள்ஸில் வேணும். அதே 2 6 அடித்து ஒரே ஒரு 4 அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு 4 லெஸ் ஆகுதுல, அது இங்கே இன்க்ரீஸ் ஆகணும்னு ஒரு 4 ரன் சேர்த்து 9 ரன்ஸ். 2 6 ஒரு 4 9 12 + 4 16 + 9 25 வந்துடும், ஓகேங்களா? அடுத்தது 2 6 12 ரன்ஸ் வந்துடும், 4 எதுவுமே கிடையாது. அப்போ இங்கே வந்து 13 சிங்கிள் ரன்ஸ் எடுக்கணும், அப்போ உங்களுக்கு வந்து 25 ரன்ஸ் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அப்போது 1 2 3 4 5 6 7 இது வரைக்கும் 7 வந்திருக்கா? இப்போ 2 6 ஒரே ஒரு 6 அடிச்சு என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு 6 அடிக்கிறாங்க அப்படின்னா 4 மேக்ஸிமம் அடிக்கலாம். ஒரு 6 அடித்தாங்கன்னா மீது 19 ரன்ஸ், 4 4 வரைக்கும் அடிக்கலாம். ஒரு 6 4 4 அடிக்கலாம், அப்போ 16 + 6 22 ரன்ஸ் வந்துருச்சு. மீது 3 ரன் வந்து சிங்கிள்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 6 3 4 அடித்தாங்கன்னா ஒரு 7 சிங்கிள்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். 6 + 12 18 + 7 25 வந்துடும். அப்போது ஒரு 6 4 4 3 4 அடுத்து 2 4 அடிச்சுட்டு 11 சிங்கிள்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் 4 ஒன்று குறையும் போது சிங்கிள்ஸில் 4 சிங்கிள்ஸ் அதிகமாக எடுக்கிற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம். ஒரு 6 ஒரு 4 15 சிங்கிள்ஸ், இதுலேயும் உங்களுக்கு 25 ரன்ஸ் வந்துடும். அதே மாதிரி ஒரு 6 0 4 இங்கே வந்து 19 ரன்ஸ் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு 25 ரன்ஸ் வந்துடும், அவ்வளோதான். இப்போ 6 இல்லை சார் அப்படிங்கும்போது 4 எத்தனை அடிக்கலாம்? இங்கே 25 ரன்ஸ்க்கு எத்தனை 4 அடிக்கலாம்? 4 வந்து பார்த்தீங்கன்னா 0 டேஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகே. 6 அடிக்கலை. அப்போது 4 எத்தனை சார் அடிக்கலாம் அப்படின்னா 6 4 24 ரன் வந்துடும், ஒரு சிங்கிள் எடுத்துக்கலாம், 25 ரன் வந்துடும். 6 அடிக்கலை, 4 வந்து 5 4 ஒரு 5 ரன் அடிக்கலாம். 5 4 சார் 20 + 5 25. 6 அடிக்கலை, 4 4 அடிக்கிறாங்க, 9 சிங்கிள்ஸ் அடிக்கலாம். 6 அடிக்கலை, ஒரு 3 4 அடிக்கலாம், ஒரு 13 சிங்கிள்ஸ் அடிக்கலாம். 6 அடிக்கலை, ஒரு 2 4 அடிக்கலாம், ஒரு 17 சிங்கிள்ஸ் அடிக்கலாம். 6 அடிக்கலை, 1 4 அடிக்கலாம், 21 சிங்கிள்ஸ் அடிக்கலாம். 6 அடிக்கலை, 4 அடிக்கலை, ஒரு 25 சிங்கிள்ஸே எடுத்துடலாம். அப்போது மொத்தம் எவ்வளோ காம்பினேஷன் வருது பாருங்கள். இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. ஸோ 19 தான் உங்களுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் வருதுங்க, ஆப்ஷன் B 19. தேங்க்யூ.